தங்கச்சி அரவட்டமாக எமது உரிமைக்காக போராடி தன் உயிரை நீத்த தியாக தீப மன்னன் தீபண்ணாவுக்கு நினைவேந்தலை செய்ய இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் எதிர்கால சந்ததியினருக்கு எம்முடைய உரிமை என்னும் கிடைக்கப்பெறவில்லை. இவ்வாறான மாவீரர்கள் மூலம் எமது உரிமைகள் இன்றும் தக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. முழுமையாக கிடைப்பதற்கு நாங்கள் சேர்ந்து போராட வேண்டும். இளைய சமுதாயமாகிய நாங்கள் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நினைவேந்தலைகளை செய்ய வேண்டும். அந்த வகையிலே தீபன் அண்ணாவுக்காக இரண்டிட அகவணக்கம். நமக்காக தன்னுயிரை தியாகம் செய்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் தன்னுயிரை தியாகம் செய்த தீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நாளில் இன்றைய தினம் கலைப்பிட குன்றலில் நாங்கள் சங்கமித்திருக்கின்றோம். இந்த தீபன் ஜார் என்று பார்க்கின்ற பொழுது ஊரல் என்கின்ற கிராமத்திலே 1963 கார்த்திகை மாதம் 29 ஊரல் என்கின்ற கிராமத்தினை வந்து இவர் அவதரித்தவர். இவர் சிறுவயது முதல் ஒரு சிறந்த அறிவாளியாகவும் அதிகமான புத்தகங்களை வாசிப்பதில் சிறந்தவராகவும் இவர் சிறந்த ஒரு கல்விமானாகவும் விளங்கியவர். இவர் ஒரு மருத்துவத்துறை மாணவராக தெரிவு செய்யப்பட்டு மருத்துவத்துறை மாணவராக கல்வி பயின்று கொண்ட ஒரு மாணவனாகவும் இவர் விளங்குகின்றார். உண்மையில் இவர் நினைத்திருந்தால் இவர் தான் ஒரு சுயநலமாக இருந்திருந்தால் இன்று வரை அவர் ஒரு மருத்துவனாக கடமை புரிந்திருக்கலாம். ஆனால் தமிழர்களுக்கு எதிராக சிங்கள பேரினவாதத்தினால கட்டியவிழ்க்கப்பட்ட இந்த அடக்குமுறைகளை வந்து இவர் தன்னுடைய கண்களின் ஊடாக 1980 காலப்பகுதியில் கண்ணூடாக கண்டவராக இவர் காணப்படுகின்றார். அப்பொழுது தமிழ் தேசத்தின் மீது கொண்ட ஈடுபாடு, தமிழ் இன மக்கள் மீது கொண்டுள்ள ஆர்வம், இரக்கம் எல்லாவற்றையும் அவர் அவதானித்து தன்னுடைய கல்வியை வந்து இடைநிறுத்துகின்றார். இவர் ஒரு போராளியாக இவர் மாறுகின்றார். இவர் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசியல் தமிழ் அரசியல் பொறுப்பாளராகவும் இவர் கடமை புரிந்தவராக காணப்படுகின்றார். மேலும் இந்திய அமைப்பு இலங்கை இந்திய அமைப்பு ஒப்பந்தத்தின் போது வந்து 1987 காலப்பகுதியில் வந்து இந்திய அமைதிப்படை வந்து பல்வேறுபட்ட அநீதிகளை தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே இவர் இந்திய அமைப்பு படையினரிடம் 5 கோரிக்கைகளை முன்வைத்து தன்னுடைய அகிம்சை வழியிலே தன்னுடைய உண்ணாவிரத அறப்போராட்டத்தை தண்ணீர் கூட அருந்தாமல் நல்லூர் வீதியிலே இவர் ஆரம்பித்திருந்தமை அனைவருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விடயமாகும். அந்த 5 கோரிக்கைகளில் ஓரிரு கோரிக்கைகளை நான் சொல்கின்றேன். மிகுதி கோரிக்கை இது வந்து எல்லாரிடம் இருக்கும், இதில் பாருங்க. அதில் வந்து முதலாவது கோரிக்கை, வடக்கிலும் கிழக்கிலும் மீள் குடியேற்றம் என்னும் பெயரில் வந்து குடியமர்த்தப்படுகின்ற இந்த மீள் குடியேற்றங்களை வந்து நிறுத்தப்படுதல் வேண்டும். அவசர கால சட்டத்தை வந்து உடனடியாக நீக்கப்படுதல் வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகளை வந்து விடுதலை செய்ய வேண்டும் போன்று 5 கோரிக்கைகளை இவர் முன்வைத்து தன்னுடைய உண்ணாவிரத அறப்போராட்டத்தை இவர் மேற்கொள்கின்றார். இவர் 1987 செப்டம்பர் மாதம் 15 முதல் 1987 செப்டம்பர் மாதம் 26 வரை, அதாவது 12 நாட்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் தன்னுடைய உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் இவர் ஈடுபடுகின்றார். இவர் சொல்கின்றார், ஒரு உரையொன்றை பார்த்திருந்தேன். உரையின் போது சொல்லுகின்றார், நான் என்னுடைய அவருடைய இறுதி நேர அது உரையாக காணப்படுகின்றது. அவர் சொல்லுகின்றார், நான் என்னுடைய அவர் சோர்விட்டு தான் படிப்படியாக தன்னுடைய நிலையிலிருந்து தான் சென்று கொண்டிருக்கின்றேன். தன்னால் சோர்வாக இருக்கின்றது. மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். மக்களுக்காக தங்களுடைய சுதந்திரத்துக்காக மக்கள் போராட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை அவர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போதும் அவர் முன்வைக்கின்றார். இவர் படிப்படியாக 12 சோர்வடைகின்ற பொழுது இறுதி நாள் 10:48 மணியளவில் இவர் அதிகமாக விரும்பி கேட்கின்ற, ஓ மரணித்த வீரனே, உன்னுடைய ஆடை எனக்குத்தான், அந்த சீருடை எனக்குத்தான் அந்த பாடலை வந்து இவர் கேட்ட வண்ணம் 10:48 மணியளவில் தன்னுடைய உயிரை வந்து இப்பூலகை விட்டு தியாகம் செய்கின்றார்.
உண்மையில் இவ்வாறு ஒரு தியாகி, தியாக தெய்வம் திலீபன் இப்படி இதுவரைக்கும் உலக நாடுகளில் கூட சரி, இன்றும் சரி, யாரும் இதுவரைக்கும் நீர் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்த வரலாறு இல்லை. ஆனால் அதனை நிறைவேற்றியவர் எங்கள் தியாக தெய்வம் திலீபண்ணா. அவருடைய வரலாறுகளை நாங்கள் கடத்தப்பட வேண்டும். எம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாம் வரலாறுகளை கடத்த வேண்டும். எமது பல்கலைக்கழகத்தில் எதிர்காலத்தில் அவருடைய இந்த நினைவேந்தல்களை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனை நான் பணிவாக எல்லோரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். எனவே என்னுடைய இந்த தியாக தெய்வம் திலீபண்ணாவினுடைய இந்த நினைவேந்தலில் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் கலைப்பட மாணவர் ஒன்றியம் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். Thank you.